வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஸோ சிட்டின்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலமாக வந்து ஜிஎஃப்ஆர்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஜிஎஃப்ஆர்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஐஐடியில் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் 600,000 ஐஐடி வீடு வந்து ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், அதை வந்து பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதை எதனால் பண்ண முடியாது, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 3 பெட்ரூம் வீடு வந்து ஜிஎஃப்ஆர்ஜியில் கட்டினா என்ன செலவாகும் அப்படின்றது டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஒரு வீடு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அடுத்து ஜிஎஃப்ஆர்ஜி பேனல்ஸ், அடுத்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அப்புறம் எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், பெயிண்டிங், டைல்ஸ், இதுக்குண்டான லேபர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ இதை நான் வந்து 1 பை 1 இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் இப்ப அதுல காமனா யூஸ் பண்ற ஒரு 3 டைப் பத்தி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் ஃபுட்டிங். ஸோ ஐஐடியில் ஜிஎஃப்ஆர்ஜி வீடு கட்டுறதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் டெக்னிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் ஃபுட்டிங். நம்ம நார்மலாக வந்து 6 அடி குழி எடுத்து ஆக்கர் போட்டு ஜல்லி கம்பி எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஃபவுண்டேஷனில் தான். ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக கட்டுற வீடு எல்லாமே இந்த மாதிரி டெக்னிக்கில் தான் பண்ணுறோம். ஸோ நம்ம பார்க்குற காலம், பீம், பில்லர் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனில் பண்ணுறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ராஃப்ட் ஃபுட்டிங். இது வந்து மல்டி ஸ்டோரிட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு எங்கே சாயில் ரொம்ப வீக்காக இருக்கும் அங்கே இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்ன நான் சொன்ன 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபவுண்டேஷனை விட இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னா ஏறக்குறைய 3.5 லட்சம் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி, சிமெண்ட், மண், நம்ம குழி எடுக்கிற காஸ்ட் எல்லாம் சேர்த்து இந்த ரேட் வரும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான். இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு மாறலாம், ஒவ்வொரு ஃபவுண்டேஷனுக்கு மாறலாம், ஒவ்வொரு பில்டிங்க்கு மாறலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்ஆர்ஜி பேனல்ஸ். ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும்னா நம்மளுக்கு ஏறக்குறைய 324 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் ஜிஎஃப்ஆர்ஜி பேனல்ஸ் தேவை. ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டர் பேனலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1120 ரூபாய் இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ 324 × 1120 போடும்போது 360,000 ரூபாய் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேனல் காஸ்ட் மட்டும்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேனல்ஸ் வந்து நம்ம சைட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வரும். நான் சென்னைக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு ஒரு வீட்டுக்கு உண்டான 324 ஸ்கொயர் மீட்டர் பேனலை வந்து சென்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஏறக்குறைய 50,000 ரூபாகும் அந்த லாரி வாடகை, அதை அன்லோட் பண்ணுற க்ரேன் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், பெயிண்டிங்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ்லேருந்து சொல்கிறேன். எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். நான் மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு 4 ஐட்டம்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ். ஒயர்ஸ்லேருந்து 1 ஸ்கொயர் mm லேருந்து 4 ஸ்கொயர் mm வரைக்கும் நம்மளுக்கு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு தேவைப்படும். ஸோ அது வந்து ஒரு காயில் 600 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரையும் போகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவிட்சஸ், மாடுலார் சுவிட்சஸ் வந்து ஒரு சுவிட்சோட ரேட் வந்து 25 லிருந்து 30 ரூபாய் வரைக்கும் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு வீட்டுக்குண்டான மெயின் ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி. ஸோ இது ஒரு பாக்ஸோட விலை 1200 ரூபாய் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு. ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பலகையில் வந்து மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக மெட்டல் பாக்ஸ் மாதிரி இருந்துருச்சு இந்த இமேஜில் இருக்க மாதிரி. ஸோ இது ஒரு வீட்டுக்கு வந்து 5500 ரூபாய் ஆகும். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் நம்மளுக்கு 4 வீடு இருக்குன்னா 4 வீட்டுக்கு 5500 செலவாகும். ஸோ நான் வந்து மேஜரான மெட்டீரியல்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இது போக நம்மளுக்கு பைப்ஸ் இருக்குது, பென்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் தேவைப்படும். ஸோ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் காஸ்ட்டு ப்ளஸ் லேபர் அண்ட் மெட்டீரியல் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 80,000 ரூபாய் வரும் ஏறக்குறைய. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் மெட்டீரியல்ஸ். ஸோ பிளம்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் நார்மலாக பாத்ரூமில் பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் கிளாசெட், ஒரு கான்ட்ராக்டர் யூஸ் பண்ணுற வெஸ்டர்ன் கிளாஸோட ரேட் வந்து 3000 லிருந்து 3500 ரூபாய் வரும். ஸோ இதில் வந்து நிறையா டிசைன்ஸ் இருக்குது, நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷவர் மிக்சர். நம்ம நார்மலாக குளிக்கும் போது ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், தனித்தனி டேப்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த யூனிட் பேர் வந்து ஷவர் மிக்சர். ஸோ இதோட விலையும் வந்து 3000 லிருந்து 3500 ரூபாய் ஆகும். ஸோ அடுத்து வந்து வாஷ்மிஷின், இது வந்து ஒரு 900 லிருந்து 1500 ரூபாய் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஹெட், நம்மளுக்கு ஷவரில் தண்ணி குளிக்கும் போது வருது இல்லையா. ஸோ அது வந்து ஷவர் ஹெட், அது வந்து ஒரு 650 லிருந்து 1000 ரூபாய் வரையும் ஆகும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் மாறும். பட் இது வந்து ஒரு காமனான பேசிக் ப்ரைசஸ். நான் வேறு மெட்டீரியல் தான் சொல்லியிருக்கேன். லேபரோட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு வந்து 3 பெட்ரூம் இருக்குன்னா 3 பாத்ரூம் இருக்கும். ஸோ ஏறக்குறைய 75,000 ரூபாய் ஆகும். ஸோ மெட்டீரியல்ஸ், லேபர் காஸ்ட் எல்லாமே சேர்த்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். பெயிண்டிங்கில் வந்து 2 கேட்டகரிஸ் இருக்கு, இன்டீரியர் பெயிண்டிங், எக்ஸ்டீரியர் பெயிண்டிங். ஸோ எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியரோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் வந்து மழை வெயில் எல்லாமே தாங்கணுன்றதுக்காக அது கொஞ்சம் ஹையர் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது எக்ஸ்டீரியர் பெயிண்டிங்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து இவ்வளோ வரும். இன்டீரியர் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து இவ்வளோ வரும். பெயிண்டிங்கில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது போக பட்டி, ப்ரைமரு, நம்மளுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு உண்டான பெயிண்டிங் காஸ்ட் வந்து ஏறக்குறைய 80,000 ரூபாயும் லேபர் காஸ்ட்டோட சேர்த்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைல்ஸு.
டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா விட்ரி ஃபைடு செராமிக்னு நிறைய வெரைட்டி இருக்கு. பட் காமனா ஒரு கான்ட்ராக்டர் போடுற டைல்ஸோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 45-50 ரூபாய் வரும். ஸோ ஒரு டைலோட காஸ்ட் பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல மட்டும் இல்லை, அதை ஒட்டுறதுக்கு உண்டான செலவும் இருக்கு. நார்மலா டைல்ஸ் தரையில ஒட்டுறோம்னா சிமெண்ட் மோட்டர் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அதிசிவ் யூஸ் பண்ணுவோம், அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15-20 ரூபாய் செலவாகும். ஸோ ஒரு டைல், ஒரு வீட்டுக்கு உண்டான டைல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் இருக்குது, வால் டைல்ஸ் இருக்குது, ரூமுக்கு சைடில் நம்ம ஒட்டுற ஸ்கர்ட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது போக கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது, கிச்சன் கிரானைட் இருக்குது, ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கவர் ஆகும். ஸோ மொத்தமாக ஒரு வீட்டுக்கு உண்டான டைல்ஸ் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 130,000 ரூபாய் வரும். டைல்ஸ் ப்ளஸ் அதை லே பண்ணுற காஸ்ட் ப்ளஸ் அதை லே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸோட காஸ்ட் எல்லாமே சேர்த்து. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான விண்டோஸ் அண்ட் டோர்ஸ், கதவு ஜன்னல்கள். ஸோ ஃபஸ்ட் டோரில் பார்த்தீங்கன்னா டோரில் 3 கேட்டகரி வச்சுருக்கோம், மெயின் டோர், பெட்ரூம் டோர், பாத்ரூம் டோர்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீக்கில் போடுவோம். ஸோ ஒரு மெயின் டோரோட காஸ்ட் வந்து டீக் டோரு, ஃப்ரேமு, அதுக்குண்டான கீல், ஆக்சசரிஸ், லாக் எல்லாமே சேர்த்திங்கன்னா ஏறக்குறைய 25-30,000 ரூபாய் வரும். கார்பெண்டர் காஸ்ட், ஃபிக்ஸிங் காஸ்ட் எல்லாமே சேர்த்து. ஸோ அதே மாதிரி நம்ம பெட்ரூம் டோருக்கு வந்தோம், ஃப்ரேமு, டோரு, அதோட ஆக்சசரிஸ் எல்லாம் சேர்த்தோன்னா அது ஏறக்குறைய ஒரு 12-15,000 ரூபாய் வரும். பாத்ரூம் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிவிசி போடுவோம், ஏன்னா கம்மியான காஸ்ட்டில் வாட்டரால் டேமேஜ் ஆகாத ஒரே மெட்டீரியல்னா பிவிசி தான். ஸோ அதனால் ஒரு பிவிசி டோரோட காஸ்ட் வந்து ஏறக்குறைய 5-6,000 ரூபாய் ஆகும். ஸோ நம்ம வீட்டில் எத்தனை டோர்ஸ் தேவைப்படும் அந்த காஸ்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ், விண்டோஸ்லேருந்து வுட்டன் இருக்குது, யூபிவிசி இருக்குது, அதில் கூட ஸ்லைடிங் ஓப்பன் 2 கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து யூபிவிசி ஸ்லைடிங்கோட ரேட்டு மட்டும் சொல்கிறேன், அது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 350-370 ரூபாய் ஆகும். நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு ரூமில் வைக்கிற ஜன்னலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x4, அதாவது 16 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 16 ஸ்கொயர் ஃபீட்டு விண்டோவோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5,600-6,000 ரூபாயும் ஒரு ஜன்னலோட காஸ்ட்டு. இது வந்து விண்டோ கிரில் சேராது, நம்ம வீட்டுக்கு போடுற மெட்டல் கிரில் போலியா சேஃப்டிக்காக, அதோட காஸ்ட் இதில் சேராது. கிரில்லோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி டிசைன் சூஸ் பண்ணுறோம், அது எவ்வளோ வெயிட் வருது அதை பேஸ் பண்ணி தான் அதோட காஸ்ட் வரும். ஸோ ஏறக்குறைய ஒரு வீட்டுக்கு வந்து டோர்ஸ், விண்டோஸ், இந்த கிரில் எல்லாம் சேர்த்தோன்னா 120,000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு உண்டான செலவு டோர் விண்டோஸ் காஸ்ட் வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரூஃப் காங்க்ரீட்டிங், நம்ம வீட்டுக்கு மேலே தளம் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த தளத்தில் வந்து நம்மளுக்கு கம்பி, சிமெண்ட், மண், இது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ இதோட காஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் ஆகும் ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டோட ரூஃபுக்கு. இந்த காஸ்ட் வந்து லேபர் காஸ்ட் இன்வால்வ் ஆகும், மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்ஆர்ஜி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கன்வென்ஷனலாக செங்கலில் ஒரு வீடு கட்டும் போது டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவோம், மேக்ஸிமம் பாத்ரூமில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவோம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை விட்டால் வேறு எங்கேயும் பண்ண மாட்டோம். பட் ஜிஎஃப்ஆர்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கிடையாது, எவ்ரி சர்ஃபீஸ், எவ்ரி ஜாயிண்ட், எவ்ரி கார்னர் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியே ஆகணும். இது வந்து மேண்டேட்ரி. மார்க்கெட்டில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ ஐஐடி வந்து எல்லா கெமிக்கல்ஸையும் டெஸ்ட் பண்ணி ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ஒர்க் ஆகுது, இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரைனிங்கில் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 50,000 ரூபாயும் ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அதனால் காஸ்ட் குறையலாம். பட் காஸ்ட் குறைஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ அதனால் அது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட். இவ்வளோ நேரம் நான் வந்து மெட்டீரியல்ஸ் காஸ்ட் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். லேபர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வால் பேனல் எரெக்ஷன் பண்ணணும், ஃபவுண்டேஷனுக்கு உண்டான கம்பி கட்டுறது, ஜல்லி போடுறது, ரூஃபுக்கு உண்டானது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கு உண்டான லேபர் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாயும். நார்மலாக ஒரு மேஸ்திரிக்கு நம்ம லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்தாலே வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ரூபாய் மினிமம் ஆகும். ஸோ அந்த பேசிஸில் ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு மினிமம் 3 லட்சம் ரூபாய் லேபர் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நேரம் எல்லா காஸ்ட்டும் 1 by 1 இண்டிவிஜுவலாக சொல்லிட்டேன். ஸோ நெட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 17 லட்சம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு தான். நம்ம மெட்டீரியல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃப்ளோர் பிளானுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறும். ஒன்ஸ் அகைன் இந்த காஸ்ட் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் மாறும், ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் லேபர் காஸ்ட்டும் மாறும், மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டும் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் மாறிடும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு புரிய வரும் எதனால் ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இல்லை ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட் வீடை வந்து 6 லட்சத்தில் கட்ட முடியாதுன்றது. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ பார்த்தா நம்மளுக்கு வந்து புரியுது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அந்த வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நாங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம், கண்டிப்பாக பார்த்துட்டு இருங்க. நன்றி.